வணக்கம் நண்பர்களே, மாம்ஸ் டேஸ்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறதுங்க, இப்போ கார்த்திகை மாதம் பிறக்க போகுது, கிருத்திகையும் வரப்போகுது இல்லைங்களா. அதுக்கு நம்ம பிரசாதங்கள்லாம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து கிருத்திகை அன்னைக்கு பிரசாதம் வந்து நம்ம தழு, அதாவது சக்கரை பொங்கல், வெள்ளம் பொங்கல்லாம் செய்வோம் இல்லைங்களா. அந்த பதிவை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் பச்சரிசி வந்து ஒரு 100 பச்சரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நல்லா கலைஞ்சி இந்த ஒரு டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் இப்போ இதை கூட நம்ம வந்து போட்டு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன், வெல்லம் ஒரு 100 எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பச்சரிசி 100னா வெல்லம் ஒரு 100, முந்திரி திராட்சை, சுக்கு, ஏலக்காய், நெய் கூட கொஞ்சம் சிட்டிகை உப்பு வந்து போட்டு இதை வந்து நம்ம குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்குங்க. நறுக்கி இந்த அரிசியோடவே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்குங்க, கொஞ்சம் சுக்கு எடுத்து வச்ச ஏலக்காய் போட்டு இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் வந்து எப்படி வைக்கிறோங்கிறத சொல்கிறவாங்க. இப்போ நம்ம கிருத்திகைக்கு வந்து பச்சரிசி பொங்கி நம்ம படையில் வந்து போடுவோம் இல்லைங்களா. அதுக்கு நம்ம வந்து குக்கரில் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வச்சிட போகிறேன். நம்ம வந்து ஈஸியாக செய்யறதுங்க, ஒரு வேலையிலேயே வந்து 2 வேலையை முடிக்கலாம் நம்ம. அதுக்காக வந்து நான் இந்த மெத்தடை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பச்சரிசி பொங்குறதுக்காக எப்படி நம்ம வந்து சாதம் பச்சரிசி பொங்கும்போது வந்து நம்ம சாதம் தண்ணி வந்து வடிகட்ட மாட்டோம், அதனால் நான் குக்கரில் வந்து வச்சுருக்கேன் இதை. இப்போ பாருங்கள், தட்டு போட்டு ஒன்று மூடிடுங்க. இப்போ நம்ம சக்கரை தழுவு செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது மேலே வச்சு இது மேலேயும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், இதையும் மூடிடலாம் நம்ம. மூடி இப்போ இதை குக்கர் எடுத்து வச்சு நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு 3 விசில் வந்ததும் இறக்கிடுங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பச்சரிசி சாதம் பொங்குறது வந்து ரெடி ஆகிடும். இது கூட வந்து நம்ம வெல்லமும் முந்திரி திராட்சை ஆட் பண்ணணும், அதை பார்ப்போம் வாங்க. பாருங்கள், ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாங்களா நம்ம. நம்ம தழுவு செய்யறதுக்கான ப்ரிப்பரேஷனும் அதில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், வாழை இலையில படைச்சல் போகிறதுக்கான பச்சரிசி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு முருகருக்கு படைக்கிறதுக்கு பச்சரிசியும் ரெடி ஆகிடுச்சு, தழுவும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இப்போ ஒரு வேலையில் வந்து, அதாவது நம்ம வேலை அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம எப்படி ஷார்ட்டாக செய்யலான்றதுக்காக தாங்க நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பச்சரிசி ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை வந்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், நெய்யில் முந்திரி திராட்சை, இந்த சூப்புலேயே நம்ம இந்த வெல்லத்தை வந்து நல்லா கலரி விடுவோங்க. பாருங்கள், இந்த சூட்டுலேயே நம்ம வெல்லம் போட்டதும் கரைஞ்சிரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளுக்கு உடனே வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஏற்றி இறக்கிடலாம். பாருங்கள், அருமையான தழு, அதாவது தளிகைன்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து இந்த புரட்டாசி மாதம் பொங்கலுக்கு, கிருத்திகை, அமாவாசை இது மாதிரிலாம் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு நம்ம சாமிக்கு வந்து படைச்சோம்னா நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. இது மாதிரி ஈஸி மெத்தடில் வாழைப்பழம் போட்டு செஞ்சோம்னா கடவுளுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து அன்னைக்கு கிருத்திகை இல்லைங்களா. கிருத்திகை அன்றைக்கி நம்ம வந்து இலை போட்டு நம்ம சமையல்லாம் செஞ்சு படைப்போம். அந்த மாதிரி படைக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு படைச்சோம்னா ரொம்ப நன்மை தருங்க நமக்கு. முருகனுக்கு வந்து, பழனியப்பனுக்கு வந்து பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும். நாமளும் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரசாதத்தை வந்து செஞ்சு பயனடையலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து, இந்த அறுபட முருகனுக்கு வந்து நம்ம 6 விதமான பொருட்களை சேர்த்து வந்து பஞ்சாமிரதம் செய்யணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் 2 எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க, கற்கண்டுங்க, பேரிஞ்ச பழம் வந்து கொட்டையோடு எடுத்து கொட்டையை நீக்கிடுங்க. எப்போவுமே நம்ம வந்து பூஜைக்கு வந்து கொட்டை உள்ள பொருட்களை தான் வந்து நம்ம சேர்க்கணும். அதனால் கொட்டை உள்ள பேரிஞ்ச பழம் வாங்கி கொட்டையை நீக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய், இது வந்து மலைத்தேன், சுத்தமான தேன் வாங்கி வச்சுருக்கேங்க. நான் ஒவ்வொரு மாதமும் வந்து கிருத்திகைக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சாமிரதம் செஞ்சு நான் படைக்கிறேங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதிலேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து தேன் வந்து பஞ்சாமிரத்தில் கலந்துக்கலாங்க.
அப்படியே வந்து நம்ம ஸ்பூன்ல வந்து கலக்கிட்டு சாமிக்கு நெய்வேத்தியமா வெச்சு படைச்சிட்டு நம்ம விரதம் இருக்கிறவங்க இத சாப்பிட்டுட்டோம்னாலே நமக்கு வந்து பசி எடுக்காதுங்க விரதமும் நம்ம வந்து அன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் படையல் பண்ணி பாருங்க அடுத்து நண்பர்களே நம்ம விரதம் இருக்கிறவங்க வந்து அன்னைக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் பழம் சாப்பிடுவாங்க அவுல் வந்து ஊற வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவுல் சாப்பிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து அன்னைக்கு வந்து அவுல்ல வந்து நம்ம என்ன மாதிரி செய்யலாம் வாழைப்பழம் வச்சு என்ன செய்யலாம்ங்கறத இப்போ வந்து பாப்போம்ங்க பாருங்க இந்த மாதிரி அவுல் போட்டுருங்க மிக்ஸி அது கூடவே வந்து ஏலக்காவையும் போட்டு நம்ம தூள் பண்ணிரலாங்க பாருங்க அவுல் வந்து நான் மிக்ஸி ஜார்ல ஏலக்காய் போட்டு தூள் பண்ணிட்டேன் அடுத்து வந்து அதே ஜார்ல வந்து நம்ம வாழைப்பழத்தையும் போட்டு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிரலாங்க இங்க பாருங்க அவுல் வந்து நம்ம ஏலக்காய் போட்டு தூள் பண்ணி வச்சாச்சு வாழைப்பழம் ஸ்மாஷ் பண்ணிட்டேன் ஒரு கால் டம்ளர் வந்து சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய் இப்போ இத வச்சு என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கேசரி செய்ய போறோம்ங்க நம்ம வந்து ஃப்ரூட் கேசரி ஆப்பிள் மாதுளம் பைனாப்பிள் எல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா அதே மாதிரி நாம வந்து இன்னைக்கு வந்து வாழைப்பழம் வச்சு செய்ய போறோம் இதல வந்து நம்ம உப்பு ஆட் பண்ண தேவையில்லைங்க ஏன்னா நாளைக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால உப்பு இல்லாம தான் சாப்பிடுறோம் அதனால அவுல் வச்சு நம்ம கேசரி செஞ்சு அன்னைக்கு சாப்பிடலாங்க பாருங்க இப்ப தண்ணி எடுத்துர்க்கேன் இப்ப இதல தான் நம்ம அவுல் எடுத்தோம் ஒரு டம்ளர் இதல நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம தூள் பண்ணி வச்ச அவுல வந்து கொட்டிடலாங்க இந்த கேசரிக்கு வந்து நம்ம கலர்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம்ங்க ஏனா இதுவே வந்து செவப்பரிசி அவுல்ல தான் நான் செய்றேங்க இது அதனால இதுவே கலர்ஃபுல்லா தான் இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம விரதம் இருக்கும்போது அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த எந்த பொருளும் வச்சு நம்ம சாப்பிட வேண்டாம் பாருங்க கொஞ்ச நேரம் கொதி வந்த பிறகு இந்த வாழைப்பழம் ஸ்மாஷ் பண்ணத வந்து நம்ம போட்டுலாங்க பாருங்க இப்போ வாழைப்பழம் கலந்து இதனோட கலந்துட்டேங்க இப்போ அது கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க கொஞ்சம் இது வெந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்ச சக்கரையை வந்து போட்டுலாங்க நான் சக்கரை வந்து கம்மியா தான் எடுத்துக்கேன் ஏன் பாத்தீங்கன்னா வாழைப்பழத்துல கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு இல்லீங்களா அதனால நான் கால் டம்ளர் தான் எடுத்துக்கங்க கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க இரும்பு கடாயில இரும்பு கரண்டில நான் நெய் ஊத்தி இருக்கேன் கொஞ்சம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம் பாருங்க நல்ல சுவையான ஹெல்தியான அனி விரதம் இருக்கிறவங்களுக்கு வாழைப்பழத்தோட அவுல் செவப்பு அவுல் சேர்ந்த கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இத வந்து நம்ம அன்னைக்கு கிருத்திகைக்கு சாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியமா கூட படைக்கலாங்க முருகருக்கு மட்டும் அல்லாம வேற எந்த விசேஷ நாளையும் நம்ம வந்து இத வந்து இறைவனுக்கு வந்து நம்ம படையலிட்டு படைச்சு சாப்பிடலாங்க பாருங்க அடுத்ததா வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து அனி பாலும் பழமும் சாப்பிடுவாங்க இல்லீங்களா அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடலாங்க அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை தேவையில்லைனாலும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வெறும் பாலும் பழமும் மட்டும் ஸ்மாஷ் பண்ணி மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடலாங்க கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கொஞ்சம் பழம் போட்டுடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பழம் தான் போட்டிருக்கேங்க நிறைய பேர் இருந்தோம்னாக்க நம்ம ஒரு மூணு நாலு பழம் கூட போட்டு பண்ணிக்கலாம் சக்கரை வேணுன்றவங்க சக்கரை போட்டுக்கலாம் வேணான்றவங்க விட்டுடலாங்க நான் சக்கரை போட்டுக்கிறேன் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கூலிங்காக வேணுன்றவங்க கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் கூலிங் வேணாங்கிறவங்க இதை அப்படியே வந்து நம்ம குடிச்சு நம்ம விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க